ஹரி அப்படிதான் போடு புடியவனை அந்த கருப்பு சட்டிக்காரன்ல அவன் தான் ஜெயிப்பான். தேவையா? எஸ் பாரு, உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தேவை தெரியுமா? முதல் மரியாதை படம் ஓடுது, எனக்கு அதை பார்க்கணும். பைத்தியம், ஒரே டைம்ல ரெண்டு சேனல் பார்க்க முடியாது. அப்படின்னா வேற டிவி வாங்கி கொடுங்க. ஐயோ, டிவி கேட்டாலே. சரி, அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெட், பெட்ல நீ ஜெயிச்சே உனக்கு டிவி. எதுக்கு எடுத்தாலும் பெட்டு கட்டுறதே உங்களுக்கு வியாதியா போச்சு. இப்ப அது நம்ம பொண்ணுக்கும் தொத்திட்டு இருக்கு. என்ன பெட்டு சொல்லுங்க? இங்க பாரு, இந்த ஃபைட் நடக்குது இல்ல, இதுல சகப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா கருப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா? எதுக்குதான் பெட்டு கட்டுறதுன்னு விவசாயே இல்லையா? கருப்பு ஜட்டி சிவப்பு ஜட்டி, இந்த பெட்டுக்கு நான் வரல. உனக்கு டிவியும் இல்ல. நிச்சயமா? நிச்சயமா. அப்படின்னா டைவர்ஸ் தான். யாரு டைவர்ஸ் பண்ண போற? பொங்கலக்கா, நீங்க தானே என் புருஷன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏய் நில்லு, எங்க போற? கோர்ட்டுக்கு போறியா? கோர்ட்டுக்கு நாளைக்கு தான். ஹாய், இல்ல உங்க பொண்ணு வந்திருக்கடே, உங்க ரெண்டு பேருக்கு டிஃபன் பண்ணணும். ஏய் கைய வாஷ் பண்ணிட்டே இரு. அப்பா சம்பந்தக்கு என்ன பாடு? பாருங்க, அம்மா என்ன அடிக்குறாங்க. நான் அடி வாங்காத குறம்மா. நாளைக்கு என்ன டைவர்ஸ் பண்ண போறாளா? கவலைப்படாதீங்க, நாளைக்கு சண்டே, கோர்ட் இல்ல. கோர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் தான். முதல்ல போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்க, இல்லனா நிச்சயமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாமா, விட்டா எவன் கிடப்பான்? நிச்சயமா பண்ணிடுவாங்கப்பா. என்ன சந்தோஷம், உன்ன மாதிரி இருக்கும். பண்ண மாட்டமா? பண்ணிடுவாங்க. பண்ண மாட்டா? பண்ணிடுவாங்கப்பா. மாட்டா? பண்ணிடுவாங்க. சரி, பெட் எவ்வளவு சொல்லுங்க. இரு, அவளே கேட்டுறேன். அப்பா நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு. WWF இருக்க மாட்டிக்கிட்டோம். என்ன சொன்னாரு? குணமாயிடும்னு சொன்னார்ல, அப்ப ஏன் கவலைப்படுற? வணக்கம். ஏ ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. தைரியமா இரு, நான் வரேன். என்னடா மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் சார். Very good. Yes! சீக்கிரமா சீக்கிரமா சொல்லு, சீக்கிரமா சொல்லு. சொன்னா என்ன மாதிரி நீயும் சந்தோஷத்துல தொழுவேன். முதல்ல விஷயத்த சொல்லு, சந்தோஷம் வருதா இல்லையானு அப்புறம் பாப்போம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு அஞ்சலி, ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன முதல் மரியாதை படத்துல வர டயலாக் மாதிரி சொல்லி எனக்கு குழப்பற? அஜய், என்ன அஜய்க்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்கா? சீ, அஜயோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவனை ஈஸியா கவுத்துடலான்னு நீ தானே சொன்ன? நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அஜயோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. பணக்கார பசங்க எல்லாம் பர்த்டே எங்க கொண்டாடுவாங்க? வீட்டுல. ஓகே. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல? நெக்ஸ்ட். கிளப்ல?
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பெரிய பார்ட்டி எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? ஐயோ, ஏனா அஜய் அன்னைக்கு அவனோட பர்த்டே ஹாஸ்பிட்டல்ல கொண்டாடினா பேஷண்ட்ஸ் கூட. வாட்? ஆமா, நேத்துக்கு எங்க மாமா பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தனா அங்க மறுபடியும் அஜயை பார்த்தேன். பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்தான். அடிக்கடி அவன் அங்க வரதா நான் கேள்விப்பட்டேன். ஏன் ஹாஸ்பிடல் பேஷண்ட்ஸ்? ஏன்னா நோயாளிங்க தான் அஜயோட ஒரே வீக்னஸ். அவங்களுக்காக அவன் என்ன வேணா செய்யறான். பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து ஆறுதலா பேசுறதா இருந்தாலும் சரி, அஜய் கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லையா? சோ நல்லா யோசிச்சு பாரு, உன்னால கண்டிப்பா அவனை கவுக்க முடியும். ஒரு 5 மினிட்ஸ் நீ அவங்க கூட பேசிட்டா கூட கண்டிப்பா நீ பெட்ல வின் பண்ணிடுவ. 5 மினிட்ஸ் நாட் பேட். என்ன பண்ணலாம்? சித்தப்பாவை பேஷண்ட் ஆக்கிட்டா? சாச்சே, சித்தப்பானா அவ்வளோ சிம்பதி கிடைக்குமா? யாராவது ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கணும். யாரு? ஐயோ, முடியலையே. வலிய பத்தி கூட நான் கவலைப்படல. என் பொண்ணு அஞ்சலிதா ரொம்ப கவலைப்படுறேன். பக்கத்திலே உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. அப்படியா? ஆமா தம்பி, ப்ராமிஸ், நிஜமா. அவள வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடவே தயவு செஞ்ச கூட்டிட்டு போ. ஜஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் கூட்டிட்டு போ. ஒண்ணும் கவலைப்படாதீங்க.